Hallelujah. ஆண்டவரே நாமமே மேம்படுவதாக. Amen. ஆண்டவரே வார்த்தையிலே சங்கீதத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாக சொல்லுது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவே அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. Amen. Hallelujah. வானங்கள் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. Amen. Hallelujah. ஆண்டவருடைய மகிமை அவருடைய கரத்தின் கிரியைகளையும் நாம் காண வந்திருக்கிறோம். Amen. Hallelujah. சர்வ வல்லமையில் ஆண்டவரை நாம் கம்பீரமாய் நாம் பாடி நாம் துதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். சந்தோஷமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்மளை தெரிந்த சில பாடலை நாம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். இரட்சண்ய மகிமை துதிகண வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி சந்தோஷமாய் நாம் பாடுவோம். அமேன். Hallelujah.
உம்மை போல அமேன் பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி சந்தோஷமாய் நாம் பாடுவோம். Yeah.
Amen.
இப்பொழுதே எல்லா சரீர வியாதிகள் குணமாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லை கஷ்டங்கள் அடைத்தையும் சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையில தேவன் சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்தது வியாமன் சரீர வியாதிகளை குணமாக்குகிறது எல்லா நாமத்திற்கும் மேலான நாபம். நாங்கள் உயர்த்துகிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வம் நீங்க, அன்பு கூறுகிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. சர்வ வல்லமையில தெய்வம் நீங்க ஆண்டவரே. சாரோன் ரோச்சா நீங்க ஆண்டவரே. உம்மை நாங்க துதிக்கிறோம், உம்மை நாங்க பயபயப்படுத்துகிறோம். உம்மை சிறந்தவரே, உயர்ந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்க தரபஷிய பரபரபரபா இரதிய பரபலபரபரபரபா. இர் மகிமையானவர், இங்க மகத்துவமானவர் ஆண்டவரே. உம்மை ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை ஹல்லேலூயா, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இங்க சர்வ வல்லமையில தேவன் எல் ஷடாய், சர்வ வல்லவரே. உம்மை ஹல்லேலூயா, நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது. உம்மை ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நினைத்து நீர் மறவாமல உம்மை கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை ஹல்லேலூயா. ஓ புலியில் இருந்தோம்,
பிறப்பையிலிருந்தோ எங்களை நிறைவு கூர்ந்து எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய ஆண்டவரே உயர்ந்த இடங்களிலே உட்கார செய்தீரே. நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய தேவாதி தேவனே உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தரே உமை நாங்கள் போற்றுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓவரே ஆமென். லோரே நீங்க நல்லவர், நீங்க சர்வ வல்லவர். ஆண்டவரே ஓவரே ஹல்லேலூயா. சாரோனின் ரோச்சாவே ஓவரே ஆமென். உமை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே ஓவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க நல்லவர், நீங்க சர்வ வல்லவர். ஆண்டவரே ஓவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமை நாங்கள் துதிக்கிறோம், உமை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஹலோரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாதி தேவன் நீங்க, உயர்ந்தவர் நீங்க ஆண்டவரே, சிருஷ்டி கர்த்தர் நீங்க ஆண்டவரே. உமை நாங்கள் துதிக்கிறோம், உமை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹலோரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹலோரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமே ஹல்லேலூயா. ரபா ஷபர பர 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 தட்டி
உள்ளத்தோடு உம்மை நேசிப்பேன், உள்ள பலத்தோடு ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுப்பா, உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, எனக்கு எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. க்ளோரி ஹல்லேலூயா. இவரே நன்றி நிறையத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. செய்தவைகளை நினைத்து, நீங்கள் செய்ய போகிறவர்களை நினைத்து நன்றி நிறையத்தோடு நாங்கள் உம்மை துதித்து கொண்டே இருக்கிறோம். க்ளோரி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரே, நீங்கள் நல்லவர், நீங்கள் மாறாதவர் ஆண்டவரே. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. பூமியில் இருந்தப்போ நீங்கள் நன்மை செய்கிறவராய் இங்கே சுற்றி திரிந்தீங்க ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் மாற்றியில் நன்மை செய்கிறவராய் நீங்கள் இறங்கி வந்திருக்கிறீங்க. நன்மையை மாத்திரமே செய்கிற ஆண்டவர் நீங்கள் ஆண்டவரே. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. க்ளோரி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை நாங்கள் துதிக்கிறோம், மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. க்ளோரி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமேன். ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம அப்படியே நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறவர்கள், நம் ஆண்டவரை நம் மகிமைப்படுத்தி, நம் ஆண்டவரை ஆராதித்து ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். ஆண்டவர் செய்த நன்மை ஆயிரங்கள், அதை நான் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி நிறுத்தியத்தோடு நம் ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆமென்.
அடைகள் தந்தையா உரைக்கும் கரங்களை தந்தையா ஓடும் கால்களை ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மட்டுமாய் கர்த்தர் நம்மை காத்து கொண்டார். ஆண்டவருக்கே மகிமை. 9 மாதம் கடந்து 10வது மாதத்தை காண கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. நம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அமேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கே மகிமை. இதுவரைக்கும் காத்த ஆண்டவர் தொடர்ந்து நம்மை காத்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கவனிப்போம். சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். நிறைய துன்பங்கள் நீதிமானுக்கு வரும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எல்லாவற்றிலும், கொஞ்சத்தில் நிற்பார்னு கிடையாது. ஆமென். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் நிறைய இருக்கும், மாற்றி மாற்றி துன்பம் வந்துகிட்டே தான் இருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எல்லாவற்றிலையும் கர்த்தர் நிற்பார். ஆமென். நின்று விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுவிப்பார். நீ கடந்து போகிற எல்லா இக்கட்டான பாதையில், வேதனையான சூழ்நிலையில் கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். ஆமென். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் நின்று விடுவிப்பார். இந்த 34 சங்கீதத்தை நம்ம பார்த்தோம்னா அதில் நிறைய வாக்குத்த வசனங்கள் இருக்கிறது, நிறைய வாக்குத்த வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 34 சங்கீதத்தில் 7வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். அவருக்கு பயந்து நம்ம நடந்தோம்னா கர்த்தருடைய தூதன் பாளையம் இறங்கி நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு வசனம், 9வது வசனத்தை பாருங்க. 9வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். நம்ம கர்த்தருக்கு பயந்திருந்தோம்னா அவருக்கு பயந்தவங்களுக்கு குறைவே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை பாருங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம் கர்த்தரை தேடும்போது ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடாமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தரை, சிங்கக்குட்டிகள் வேணால் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது இதில் 15வது வசனத்தை பாருங்கள். 15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆண்டவர் அவருடைய செவிகள் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதாய் இருக்கிறது. 18:16. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண
கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய முகம் இருக்கிறது. 17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்கிறார். ஆமென். கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும், கொஞ்சம் உபத்திரவத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமென். ஆமா. அடுத்தது 18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுகுண்ட ஆவியுள்ளவர்களே ரட்சிக்கிறார். ஆமா, கர்த்தர் சமீபமாய் இருந்து ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏற்கனவே 19 நாம் படித்து விட்டோம். அடுத்தது 21. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். நீதிமானாகிய உன்னை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். அடுத்த வசனம், கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவருடைய ஊழியக்காரருடைய ஆத்மாவை கர்த்தர் மீட்டுக் கொள்ளுகிறார். ஆகவே வாக்குத்தத்தங்கள் அதிகமாய் நிறைந்திருக்கிற ஒரு சங்கீதமாக இந்த 34 சங்கீதம் இருக்கிறது. இதில் இந்த 19 வசனம் திரும்பவும் வாசிக்கிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நிறைய துன்பங்கள், நிறைய போராட்டங்கள் வரும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமாம், எங்கேருந்தும் விடுவிக்க அவரால் முடியும். அக்கினி சூளையிலிருந்தும் அவர் விடுவிப்பார், சிங்க கெபியிலிருந்தும் அவர் விடுவிப்பார். ஆமென். எங்கிருந்தும் விடுவிக்க நம்முடைய ஆண்டவரால் முடியும், அவர் விடுவிப்பார். விடுவிக்கிற தெய்வம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் என்கிற அந்த தலைப்பில் இன்னும் சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே 37 சங்கீதம் 28 வசனம், 37 சங்கீதம் 28 வசனம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். ஆமா, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. கைவிடவே மாட்டார். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார், எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். நீ நம்பினவங்களாம் உன்னை கைவிட்டிருப்பாங்க, ஆனால் ஆண்டவர் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறது இல்லை. ஆமென். அதே மாதிரி 37 சங்கீதம் 40 வசனத்தை படியுங்கள். 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். உதவி செய்வார் கர்த்தர் உனக்கு. உன்னுடைய சூழ்நிலையில் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆமென். உதவி செய்து உன்னை விடுவிப்பார். தைரியமாக இருங்க, நம்ம ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 85 சங்கீதம் 12 வசனம். 85 சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவார். எவ்வளவோ நன்மைகளை தந்திருக்கிறார், இன்னமும் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானது, உனக்கு வர வேண்டிய நன்மைலாம் வந்துட்டே இருக்கும். அதாவது யாக்கோபு 1:17 நினைக்கிறேன், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். நன்மையெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நன்மையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற நாம் என்ன பண்ணுகிறோம், எந்த நிலைமையில் இருக்கிறோம்? ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை பாருங்கள். ஒன்றாம் அதிகாரம், ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை படியுங்கள். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தொடர்ந்து படிங்கள். ஆனாலும் ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், நீங்கள் திரளாய் விதைத்தும் சிந்தித்து பாருங்கள். நீங்க திரளாய் விதைக்கிறீங்க, அப்புறம் என்ன இல்லை, கொஞ்சமா இருக்கிறீங்க, நீங்க புசித்தும் திருப்தி ஆகிறது இல்லை, அதுக்கப்புறம் குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறது போல போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். எல்லாம் இருக்குது, ஆனாலும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் எட்டாம் வசனத்தை படிங்க, திரும்பி சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். எட்டாம் வசனத்தை பாருங்க, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்க மலையின் மேல் ஏறி போங்க, அது கொஞ்சம் கஷ்டப்படும். மலையின் மேல் ஏறி போறது கஷ்டமான ஒரு அனுபவம். அந்த கஷ்டத்துக்குள்ள போங்க, அந்த வேதனையான பாதையில் போங்க, மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டிட்டு வாங்க, மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட சொல்கிறார், அதின் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரம் கட்டும் பொழுது அது யாத்திராகம 25 பாருங்கள். யாத்திராகம 25 பாருங்கள். யாத்திராகம 25:1 படிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவங்கள சொல்ல. நம்ம காணிக்கை கொண்டு வர்றது ஆண்டவருக்கு. ஆமென். எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. யார்கிட்ட காணிக்கையை வாங்க சொல்றாரு? மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் காணிக்கை. அப்ப கர்த்தருடைய காரியங்கள்லாம் மனப்பூர்வமா செய்யணும், உற்சாகமாக செய்யணும். உற்சாகமாய் கொடுப்பதுன்றதுலேருந்து தேவன் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே மனப்பூர்வமாய் உற்சாகமாய் நாம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி வாங்குன்றாரு. அது வாங்கி என்ன செய்யணும்னு சொல்கிறாரு, எட்டாம் வசனத்தை பாருங்க. என்னென்ன காணிக்க வாங்கணும்னு அப்புறம் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் வாங்கி என்ன செய்யணும்னு எட்டாம் வசனத்தில் சொல்கிறாரு. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. காணிக்கையெல்லாம் ஜனங்களிடத்தில் வாங்கி அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆண்டவர் வாசம் பண்ணுறதுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருந்தால் தான் நான் வாசம் பண்ண முடியும். ஆகவே அங்கே நான் வந்து அவர்கள் நடுவில், எப்போதும் ஆண்டவர் நம்ம நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளுடைய மத்தியில், அவருடைய ஜனங்களுடைய நடுவில் ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் அங்கே நடுவில் வாசம் பண்ணோம்னா அவருக்கு என்ன பண்ணணும்? ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நாம் உண்டாக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியே ஒரு பரிசுத்த ஸ்தலம் உண்டாவதாகனா அது உண்டாயிருக்கும். வானத்தையும் பூமியும் உண்டாக்குனதே அவர் தான். ஆமேன். ஆகவே இந்த ஜனங்கள் நடுவே நான் நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் இந்த இடத்துல உண்டாவதாகனா அது உண்டாயிருக்கும். அப்படி இல்லை, ஆண்டவர் அப்படி செய்ய விரும்பலை. ஆண்டவர் அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ணணுன்னா
அவர் பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கணும்னா அவங்க கிட்ட காணிக்க வாங்குன்றார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் என்ன பண்ணு, காணிக்க வாங்க. அதன் மூலமாக வர்றதை வச்சு அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொன்னார். ஆக இது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், நம்ம கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு படிங்க. அந்த வசனம் ஆகாய் 1:8 படிங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் படிங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆலயத்தை கட்டுங்க. தாவீது ஆலயத்தை கட்டணும்னு நினைச்ச பொழுது கர்த்தர் சொன்னார், உன் கை ரொம்ப என்னது இரத்தக்கரை படிஞ்சிருக்கப்பா, வேணாம், உன் மகன் அதை கட்டுவான்னு சொல்லிட்டார். ஆனால் ஆண்டவர் தாவீது பார்த்து சொன்னார், இந்த வாஞ்ச உனக்குள்ளே இருந்தது பாரு, ஆலயத்தை கட்டணும்னு நீ சொன்ன பாரு, நினச்ச பாரு, அதனால நான் உன் வீட்டை கட்டுவேன்னாரு. அல்லேலூயா. ஆலயத்தை கட்டணும்னு நினச்சி நீங்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். சொற்படியான வீட்டை கட்டுவார், குடும்பமாகிய வீட்டை கட்டுவார், உங்கள் வாழ்க்கையை கட்டுவார், உங்களுடைய குறைவை நிறைவாக்குவார், உங்களுடைய தேவையை சந்திப்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் ஜோமனுங்க, கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் நம்ம படித்தோம், 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மைகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். எத்தனையோ நன்மைகளை கொடுத்துட்டாரு, இன்னமும் வர வேண்டிய நன்மைகள் எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 94:14 94:14 படிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஆமா, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை நெகிழ விட மாட்டார், கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை அற்புதமாய் அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தையும் படிங்க, 115:12. 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும், யார் யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 14 படிங்க, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார், ஆசீர்வாதமா உயர்த்துவார், நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது 118:27. 118:27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார், பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிர்களால் கட்டுங்கள். ஆமா, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். பிரகாசிப்பிக்கிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது அப்படின்னு சொல்றார். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. உதிக்கிற உன் ஒளி நிலத்திற்கு ராஜாக்களும் ஜாதிகளும் என்ன பண்ணுவாங்க, புறப்பட்டு வருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எழும்பி பிரகாசி, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை
உன்மேல் உதித்தது. அநேகர் நீ எழும்பி பிரகாசிக்கும் பொழுது உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு அநேகர் வருவார்கள். உன் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். 121 சங்கீதம் 5-8 வசனங்களை வாசியுங்கள். 121 சங்கீதம் 5-8 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். 7 வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உன்னை விலக்கி காப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தீங்கு உன்னை அணுகாது. கர்த்தர் அந்த தீங்குக்கு உன்னை விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். அமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 145 சங்கீதம் 14 வசனம். 145 சங்கீதம் 14 வசனம் படிங்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் தாங்குகிறார், தூக்கி விடுகிறார். அமேன். கர்த்தர் தாங்குகிறார், விழுகிற யாவரையும் தாங்குகிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். தாங்குகிறார், தூக்கி விடுகிறார். அமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்காக இருக்கிறார். கர்த்தர் தாங்குகிறார், விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். அடுத்த வசனத்தை படிங்க. 147 சங்கீதம் 147:2-3 வசனங்கள். 147:2-3 வசனங்கள். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துருத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். அமேன். கர்த்தர் கட்டுகிறார். அமேன். சாத்தான் தான் இடிப்பான், கர்த்தர் எப்போதுமே கட்டுகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் கட்டுகிறார். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். அதுக்கப்புறம் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். கர்த்தர் கட்டுகிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன்னை கட்டுவார். அமேன். ஆண்டவர் உன்னை கட்டுவார், இடிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தையும் படிப்போம். 138 சங்கீதம் 8 வசனம். 138 சங்கீதம் 8 வசனம் படிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உனக்காக நடக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குல்ல. நீ கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது, கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது, கர்த்தரையே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இது நம்முடைய அறிக்கையாக இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எவ்வளோ நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறார், இன்னும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரையே நோக்கி பார்த்து, அவரையே சார்ந்திருந்து, நம்மை முற்றிலுமே அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து, எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாச அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆக அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னும் பல காரியங்கள் உனக்கு நடக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே நீ கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, உன்னை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த அறிக்கை பண்ணிக்கொண்டே கர்த்தரை நம்பியிரு. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எழுமி நிற்போமா? எழுமி நிற்போம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இது நம்முடைய அறிக்கையாக இருக்கட்டும். ஆண்டவரே, எனக்காக நீங்கள் யாவையும் செய்து முடிக்க வல்லவர், செய்து முடிப்பீங்க.
இதுவரைக்கும் நடத்துனீங்க, இனிமேலும் நடத்துவீங்க. எல்லோரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்காக நீங்கள் யாவையும் செய்து முடிப்பீங்க ஆண்டவரே, எனக்காக நீங்கள் யாவையும் செய்து முடிப்பீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். எத்தனையோ காரியங்களை செய்து முடித்திருக்கிறீங்க, இன்னும் பல காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. ஆண்டவரே நம்முடைய வார்த்தை எங்களுக்கு அருமையாய் வந்திருக்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே நம்முடைய கரங்களை நான் அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறீங்க. முழுவதுமாய் விசுவாசித்து உமையே நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. அற்புதங்களின் ஆண்டவரே, பெரிய அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடந்து முடிக்கட்டும். எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்களுக்கு எல்லாம் செய்து முடிக்கப்படட்டும். உங்கள் நாம மகிமைப்படட்டும். ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், தொடர்ந்து பலப்படுத்தி நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும் ஆசீர்வதியும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம், முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.